கலகலப்பா சும்மா கலர்ஃபுல்லா ஒரு மார்னிங் ஷோ. குட் மார்னிங். ஓ ஷியா அஃப்சான் கூட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உலகத்திலே அதிக சிறை தண்டனை யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடி பார்த்தோம்டா, உலகத்துல 141,076 ஒருத்தருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதா. ஆண்டா? ஆமா, வாழ்ந்தே இருக்க மாட்டாரு. ஆயுள் கால தண்டனை அப்படி இப்படின்னு அல்லது இரட்டை ஆயுள் தண்டனை அப்படி எல்லாம் வழங்குவாங்கல்ல, அதுதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், சினிமால பார்த்திருக்கிறோம். இது ஒருத்தருக்கு 141,078 திவ்யாசோ அப்படின்றவருக்கு வழங்கப்பட்டது. மோசடி வழக்கு ஒன்றுல தாய்லாந்துல கைது செய்யப்பட்டவர் சமோய் திவ்யாசோ அவருக்கு தான் இந்த தண்டனை வழங்கினாங்க. ஏன்னா தாய்லாந்து பொறுத்தவரையில மோசடி ஊழல் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உலகத்தில் அதிக சிறை தண்டனை, அதிக ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் இவர் தான். இதே நேரம் இரண்டாம் இடத்துல யாருக்கு அப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு தபால் ஊழியர். 22 நிலையில அவர் நிறைய கடிதங்களை, நல்ல சரியான பஞ்சி சோம்பரி போல சரியா, நிறைய கடிதங்களை கொண்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம, அதாவது மக்களுக்கு விநியோகிக்காம வீட்டிலேயே வச்சுட்டு தூங்கி கிடந்திருப்பார். சரியா, அப்படி நிறைய கடிதங்கள் மற்றும் பார்சல்களை வழங்காத குற்றத்துக்காக இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு, பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வயதை காரணம் காட்டியோ என்னவோ தெரியல 14 இவரோட சிறை தண்டனை குறைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மூன்றாம் இடத்துல இருக்கிறவர் வந்து 1994 அலன் வெயின் மெக்லரின் அப்படின்றவர். சரியா, அவர் வந்து கற்பழிப்பு குற்றத்துக்காக அவருக்கு மொத்தம் ஆரம்பத்துல 32,500 சிறை தண்டனை என்று சொல்லப்பட்டு, பிறகு 21,250 இந்த சிறை தண்டனை மாற்றப்பட்டது. சிறுவர்கள் மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு தான் இப்படி இவருக்கான தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு கேளு கூட ஒரு வாது. குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா.